பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஒவ்வொரு கணப்பொழுதும் மிகுந்த அச்சத்திலே அங்கே தங்களுடைய இந்த சிவ கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா போலீசாரும் தொல்பொருள் திணைக்களத்தினரும் இப்படி ஒரு அடாவடியாக நடக்கின்ற இந்த சூழலுக்கு பின்னாலே ஸ்ரீலங்கா ராணுவம், ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு முழுமையான பக்கபலமாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ராணுவத்தை இளைஞர்களை தூண்டுகிறது. தமிழர்கள் மீண்டும் ஒரு கட்டத்திலே மிகவும் கடுமையான எதிர்ப்புகளை போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட போகிறார்களோ என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே குறிப்பாக இவர்கள் இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு செய்கின்ற இடங்களிலே பௌத்தர்களே இல்லை, அங்கே இராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் கூட அந்த பௌத்த சின்னங்கள் பேணப்பட்டன. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு, வணக்கம் நேயர்களே. வடக்கு கிழக்கெங்கும் தற்போது பௌத்த விகாரைகள் நிர்மாணிக்கின்ற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. பௌத்த விகாரைகள் புதிதாக அமைக்கப்படுகின்றன. இந்து மதத்தினுடைய அறங்களும் அவற்றினுடைய சமய சம்பிரதாயங்களும் ஆங்காங்கே கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு அவை மீதான நடவடிக்கைகள் கூட உரிய முறையில் அரச தரப்பால் மேற்கொள்ளாமல் அந்த இந்து மதத்தினுடைய மகத்துவம் தற்போது பாரியளவில் அச்சுறுத்தலுக்கும் கேள்விக்கும் உள்ளாவதாக பொதுவான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு ஆதீனத்தினுடைய முதல்வராக, சமய தலைவராக இந்த விவகாரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், மிகவும் அண்மை காலமாக இந்த விவகாரம் மிகவும் வேகமாக ஸ்ரீலங்கா அரசாணையிலே குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் இராணுவ பாதுகாப்பு படைகளை பயன்படுத்தி எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் ஆதியாக பன்னெடுங்காலமாக தமிழர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த வழிபாட்டு தலங்களை, குருந்தூர் மலையாக இருக்கட்டும், வெடுக்கனாரி சிவனாக இருக்கட்டும், மிக அண்மையில் நடைபெற்ற வெடுக்கனாரி சிவன் ஆலயம், அந்த வெடுக்கனாரி மலையிலே பாரம்பரியமாக தமிழர்களுடைய ஆதி வழிபாட்டு முறை, பூசகர்கள் அங்கே வந்து இறைவனை தியானித்து இயற்கையை வழிபடுகின்ற ஒரு வழிபாட்டியல் முறையிலே வழிபடப்பட்டு வந்த அந்த இடத்திலே குறிப்பாக சிவலிங்கம் பிரதிஷ்ட செய்யப்பட்டு அந்த வழிபாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கண்காணிப்பிலும் இராணுவ பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புக்குட்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே இந்த விக்கிரகங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன, உடைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, அது பௌத்த சின்னங்களுக்குரிய இடம் என்று தொல்பொருள் திணைக்களம் அதனை அடையாளப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. அதுபோல பல்வேறு இடங்களிலே, யாழ்ப்பாணத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் தையிட்டியாக இருக்கலாம், கந்தரோடையாக இருக்கலாம், மற்றும் இங்கே நாவக்குழிலே அண்மையில விகாரைக்கு கலசம் வைக்கப்பட்டது. இப்படி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் அங்கு திருகோணமலையிலே மலையடி பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய பிள்ளையார் ஆலய வழிபாட்டு முறைகளை குழப்பி அந்த மலை உச்சியிலே அங்கேயும் சிவலிங்கம் இருந்த வழிபாட்டை உடைத்து அங்கே விகாரை அமைக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படி எங்களுடைய தமிழருடைய பாரம்பரிய வழிபாட்டிடங்களை இலக்கு வைத்து அவை அழிக்கப்பட்டு அதன் இடங்களிலே புத்தர் சிலைகளை, விகாரைகளை நிறுவுகின்ற ஒரு முயற்சி மிக வேகமாக நடைபெற்று வருகின்றது. இதனை நாங்கள் மிகவும் ஒரு ஆன்மீக தலைவராக, சமய தலைவராக, ஆதீன முதல்வராக மிகவும் வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த விடயத்திலே அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்தி இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த விதத்திலே நாங்கள் மக்களை ஒழுங்குபடுத்தி ஆலய நிர்வாகங்கள் ஊடாக மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்களை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற வழக்குகளை நாங்கள் எதிர்கொண்டு அந்த வழக்குகள் ஊடாக இந்த சட்ட ரீதியான போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளுக்கும் அப்பால் இங்கே ஸ்ரீலங்காவிலே உள்ளக நீதியிலோ சட்டங்களிலோ எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த விதத்திலே சர்வதேசம், குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள்
சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை போன்ற அமைப்புகள் இவற்றிலே இந்த மத சுதந்திரத்துக்கு இங்கே ஆபத்து நடந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே தலையிட்டு இந்த ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவற்றிலிருந்த சிலைகள் உடைக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவோடு நீங்கள் அடங்கலான மதத் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அடங்கிய குழு முதல் நாளில் சென்று அங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் பிரதிஷ்டனை செய்தீர்கள். அது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டு அதன் பின்னர் தொடர்ச்சியாக மக்களும் மதத் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் எல்லோரும் சென்று அங்கு வழிபட்டு வந்த சூழ்நிலையில் அந்த ஆலயத்தினுடைய பூசகர் அவர்களும் அவரோடு இருந்த ஒருவருமாக இருவர் கைது செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இடம்பெற்றிருக்கின்றது. உடைத்தவர்கள் இன்று வரையும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் உடைத்த சிலையை அவ்விடத்தில் வைக்கவில்லை, புதிய சிலை வைத்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அந்த இடத்திற்கு முதல் முதல் சென்றவர், ஒரு சமய அனுஷ்டானங்களை முழுமையாக படித்திருக்கக்கூடிய ஒருவர், ஒரு சமய சம்பிரதாயங்களை இந்த இடத்தில் பேணக்கூடிய உரிமை நீங்கள் பார்க்கின்ற வகையில் எப்படி இருக்கின்றது? ஆமாம், நிச்சயமாக இந்த விக்கிரகங்களை அடித்து உடைத்தவர்களை இதுவரை ஏன் ஸ்ரீலங்கா அரசு கைது செய்யவில்லை என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. மனவேதனையையும் அது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அதற்கும் அப்பால் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த உடைக்கப்பட்ட விக்கிரகங்களை மீண்டும் அங்கே வைத்து வழிபடுதல் என்பது, அது அதாவது அது அங்கே சொல்லப்பட்ட விதம் எப்படி என்றால், ஒரு சிவனுடைய சிவலிங்கம் உடைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்திலே மீண்டும் சிவலிங்கம் வைக்கப்பட வேண்டும் என்பதும், அம்மனுடைய விக்கிரகம் உடைக்கப்பட்ட இடத்திலே அம்மனுடைய விக்கிரகம் வைக்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளிலே தான் நீதிமன்றத்திலே அந்த விடயம் சொல்லப்பட்டது. அதனை இவர்கள் அதனை வேறு விதமாக கருத்தை மாற்றி, குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தினர் வேறு விதமாக கருத்தை மாற்றி, எந்த சிலை உடைக்கப்பட்டதோ அந்த உடைக்கப்பட்ட சிலையை அதிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்று காலையில் கூட எங்களை தடுத்தார்கள், வைக்க விடவில்லை. ஆகவே அதிலே உண்மையிலே சொல்லப்பட்டது, இப்போ அம்மன் சிலை உடைக்கப்பட்டிருந்தால் அதிலே முருகன் சிலையை கொண்டு போய் வைக்க முடியாது, அம்மன் சிலையைத்தான் வைக்க முடியும். முருகன் சிலை உடைக்கப்பட்ட இடத்திலே முருகன் சிலையைத்தான் வைக்க முடியும். சிவலிங்கம் உடைக்கப்பட்ட இடத்திலே சிவலிங்கத்தை தான் வைக்க முடியும். அந்த விடயத்தை தான் சொல்லப்பட்டதே தவிர, இவர்கள் அதுக்கு வேறு ஒரு விளக்கத்தை கொடுத்து உடைந்த சிலையை அங்கே வைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இதே தொல்பொருள் திணைக்களத்திடம் நாங்கள் கேட்கின்றோம், புத்தருடைய சிலை உடைக்கப்பட்ட நிலையிலே அந்த உடைக்கப்பட்ட புத்தர் சிலையை வைத்து நீங்கள் வணங்குவதற்கு தயாரா? எங்களுடைய சைவ சமய மரபிலே உடைக்கப்பட்ட விக்கிரகங்கள், இவன் சிறிது சேதப்படுத்தப்பட்ட விக்கிரகங்களை கூட வழிபடுகின்ற மரபு கிடையாது. இறைவன் பூரணத்துவமானவர், அது பூரணமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் அன்று மீள் பிரதேச அடியேனும், குறிப்பாக எங்களுடைய தென்கைலை ஆதீனம் சுவாமிகளும் இணைந்து அந்த பிரதிஷ்டையை அங்கே முதல் கட்டமாக நாங்கள் செய்திருந்தோம். அந்த இடத்திலே நாங்கள் செய்யும் பொழுது எந்தெந்த விக்கிரகங்கள் இருந்தனவோ அவற்றை மட்டும்தான் நாங்கள் அங்கே வைத்திருக்கிறோம். அதே இடத்தில் தான் வைத்திருக்கிறோம். ஒரு ஒரு இஞ்சி அளவு கூட இடத்தை நாங்கள் மாற்றி வைக்கவில்லை. ஆகவே அப்ப அந்த அடிப்படையிலே அங்கே முருகன் சிலை வைக்கப்பட்ட இடத்தில் கூட முருகன் வள்ளியும் தெய்வானையும், வள்ளியம்மன் தெய்வானையம்மன் இரண்டு சிலைகளும் வைக்கப்பட வேண்டும் என்று அங்கே கொண்டு வரப்பட்டிருந்தாலும், நாங்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பளித்து முருகன் சிலையை மட்டும்தான் அங்கே, ஏற்கனவே தனிய முருகன் சிலை இருந்த காரணத்தினால் முருகப்பெருமானுடைய சிலையை மட்டும்தான் அங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். யாரும் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எந்தவித ஒரு விதி மீறல்களும் அங்கே நடைபெறவில்லை. அதே இடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன, அதே சிலைகள் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே சிலைகள் என்று சொல்லும்போது அந்தந்த கடவுளுக்குரிய சிலைகள் தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதுல எந்த மீறலும் இல்லாத சூழ்நிலையிலே அந்த 12 நாட்கள் மண்டலாபிஷேகம் முடிந்து நிறைவுக்கும் அடியேன் சென்றிருந்தேன். அங்கு சென்று அதிலே கலந்து கொண்டதன் பிற்பால் தொல்பொருள் திணைக்களத்தினர் மற்றும் நெடுங்கேணி போலீசார் அந்த பூசகர் ஐயாவையும் நிர்வாகத்தைச் சேர்ந்த ஒருவரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கைது செய்து, பிறகு ஆலய நிர்வாகத்தினுடைய தலைவரையும் செயலாளரையும் வரும்படி அவர்களையும் அழைத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கே நீதிபதி சரியாக செயற்பட்டிருக்கிறார். நீதிபதி கேட்டிருக்கிறார், நீங்கள் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல், எந்தவித காரணமும் இல்லாமல் வெறுமனே சும்மா கைது செய்து கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிப்பது எதற்காக என்று சொல்லி அவர் அதை தள்ளுபடி செய்து அவர்களை விடுதலை செய்திருக்கிறார். ஆகவே இவர்கள் இந்த கைதின் பின்னணியில் நீங்கள் இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தென்படவில்லையா?
அங்கு பார்த்தீர்கள் என்றால் சரத் வீரசேகர, அண்மையிலே சரத் வீரசேகர சென்றிருந்தார். சென்றுவிட்டு அவர் தனியாக செல்லவில்லை, அங்கிருக்கக்கூடிய ஒரு அவருடைய மக்கள் கூட்டம் ஒன்றும் அவரோடு சென்றிருந்தது. சென்றுவிட்டு கூறியிருந்தார், நாங்கள் இந்த விவகாரங்களை ஒரு கையாளுவதற்கான ஒரு நடைமுறையை எடுக்கப் போகின்றோம் என்று. அவர் சென்று வந்த பின்னர் இந்த போலீசாரினுடைய இந்த நடவடிக்கை இருக்கின்றது என்றால் எங்கோ அரசியலினுடைய அழுத்தம் இருக்கின்றது. நிச்சயமாக நிச்சயமாக அவர் சென்று வந்ததன் பிற்பாடு நீங்கள் சொல்வது போல இந்த தொல்பொருள் திணைக்களம் மற்றும் ஸ்ரீலங்கா போலீசார் இந்த சிங்கள பௌத்த பேரினவாரத்தில் இருக்கக்கூடிய தரப்பினருடைய ஒரு அழுத்தம், சரத் வீரசேகர அவருடைய அந்த அழுத்தம், இவையெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த கைதிலே ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறை இல்லை, சரியான காரணங்கள் காட்டப்படவில்லை. ஆகவே வெறுமனே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் நினைத்த நேரத்திலே நினைத்த யாரையும் கைது செய்வோம், எதுவும் செய்வோம் என்று காட்டக்கூடிய ஒரு நிலையில் நேற்று அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஆதியிலே சைவ தமிழர்களுடைய அந்த வழிபாடு நடைபெற்ற இடத்திலே பௌத்தம் பிற்பாடு வந்தது. பௌத்தம் இங்கே வரும் பொழுது கூட தமிழர்கள்லாம் இருந்து தமிழ் பௌத்தத்தை சிலர் பௌத்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினார்களே தவிர அந்த காலப்பகுதியிலே சிங்கள மொழி என்பதே ஒன்று இருக்கவில்லை. ஆகவே தமிழர்கள்லாம் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பகுதியிலே. அதுவும் ஆரம்பத்திலே தொல்பொருள் என்றால், தொல்பொருள் திணைக்களம் என்றால் தொன்மையை குறிக்கிறது. தொன்மை என்றால் புராதனமானது. புராதனமானது என்றால் பௌத்தத்துக்கு முன்பாகவே தமிழர்களுடைய வழிபாடு, இயற்கை வழிபாடு, தமிழர்களுடைய வாழ்வியல் வழிபாடு என்பது இங்கு இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. ஆகவே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக பூமியிலே இந்த தமிழர்களுடைய வழிபாடு நிச்சயமாக மிகவும் அடர்த்தியாக உறுதியாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு பௌத்தம் இங்கு கொண்டு வரப்பட்ட போது இங்கிருந்த தமிழர்கள்லாம் அந்த பௌத்தத்தை சிலர் பின்பற்றி தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப கந்தரோடையில கூட அந்த எச்சங்களை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆகவே அந்த விதத்திலே தமிழர்களுடைய பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் இன்னும் ஒரு விடயமும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ள காணியில் தொல்பொருட்கள் இருப்பதாக தொல்பொருள் திணைக்கழகம் அடையாளப்படுத்தியுள்ளதாக கடிதம் மூலம் தெரியப்படுத்தி இருக்கின்றது. அது ஒரு மேலதிக தகவலாக நீங்கள் உங்களுடைய பதிலை நீங்கள் கூறுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக அந்த கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் ஆலயத்தில் கூட ஏற்கனவே தொல்பொருள் திணைக்களத்தில் அங்க நில அளவைக்கு வந்த பொழுது அங்கிருந்த மக்கள், மத தலைவர்கள், செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை விரட்டி அடித்திருந்தார்கள். அந்த விரட்டி அடிப்பதற்கான இன்னொரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த சூழலிலே இந்த தொல்பொருள் திணைக்களம் என்பது ஸ்ரீலங்கா அரசினுடைய ஒரு உத்தரவாதத்தோடு இந்த இனவாத பௌத்த சிங்கள பேரினவாதத்தில இருக்கக்கூடிய அரச பிரதிநிதிகளாக இருக்கலாம், இராணுவத்தினராக இருக்கலாம், ஏனைய அரச இயந்திரங்கள் தொல்பொருள் திணைக்களம் போன்ற திணைக்களங்களாக இருக்கலாம், இவர்களுடைய ஆதரவோடு எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக வழிபாட்டிடங்களுக்கு இவர்கள் வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்கள், மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் ஒருங்கிணைந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இதுதான் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஆகவே இது அறத்துக்காக, தர்மத்துக்காக, நீதிக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே பௌத்த சின்னங்களை மறைப்பதற்காக சிவலிங்கத்தையும் திரிசூலங்களையும் விக்கிரகங்களையும் நாங்கள் வைத்து வருகிறோம் என்கின்ற ஒரு துவேஷமான கருத்தை சரத் வீரசேகர சொல்லியிருக்கிறார். ஆகவே உண்மையிலே சொல்ல போனால் தமிழர்களுடைய வழிபாட்டு இடங்கள், இந்த வழிபாட்டு சின்னங்கள், சைவ சமய வழிபாட்டு விக்கிரகங்கள் அவற்றின் மீதுதான் பௌத்தம் வந்து தன்னை திணித்து கொண்டது, தன்னை உருவாக்கி கொண்டது. இப்பொழுது கதையை இவர்கள் மாற்றி, வரலாற்றை மாற்றி இவர்களிடம் அதிகாரம் இருக்கின்ற என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் தமிழர்களை இங்கே அடக்கி ஒடுக்கி இல்லாதொழிக்கின்ற இந்த முயற்சியைத்தான் இன்று இந்த மத ரீதியான இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக இவர்கள் இதை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே தொல்பொருள் திணைக்களம் கூட வடக்கு கிழக்கிலே தான் தங்களுடைய இலக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றாபுரத்திலே அங்கே பௌத்த மத சின்னங்கள் இருக்கின்ற எவ்வளவோ இடங்கள் இருக்கின்றன, அங்கே செய்ய வேண்டிய எவ்வளவோ வேலை திட்டங்கள் இருக்கின்றன, அவற்றை செய்யாமல் அரசாங்கத்திடம் இப்பொழுது பணம் கூட இல்லை. பணம் இல்லாமல் இந்த பிக்குமாரும் ஏனையவர்களும் கொடுக்கின்ற பணங்களை பெற்றுக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கிலே இவர்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டிய காரணம் என்ன? ஆகவே இது நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்களை தூண்டுகிறது. தமிழர்கள் மீண்டும் ஒரு கட்டத்திலே மிகவும் கடுமையான எதிர்ப்புகளை, போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட போகிறார்களோ என்ற ஒரு சூழ்நிலையைத்தான் இந்த அடாத்தான அடாவடியான செயல்கள் எடுத்து காட்டி நிற்கின்றன.
நீங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் பௌத்தர்கள் குறைவாகவே உள்ள நிலையில் புதிதாக விகாரைகள் தேவையில்லை. எனவே ஏன் இதனை நிர்மாணிக்கின்றார்கள்? இராணுவம் இதனை நிர்வகிப்பதற்கு அவர்கள் யார் என யாழ் நயினாதீவு பௌத்த மதகுரு அவர்கள் தன்னுடைய கருத்தையும் அவர் கடுமையான ஒரு தொனியில் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். நீங்கள் கூறுகின்ற அதே போன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய பல ஆலயங்கள் என்று பௌத்த துறவிகள் கூட இல்லாமல் இருக்கின்றது. ஏன், எதற்காக என்று அவர் கேட்கின்றார். ஆனால் அங்கு பௌத்த ஆலயங்கள் நிறுவப்படுகின்றன. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவர் சொன்ன அந்த கருத்து, அவர் இதய சுத்தியோடு உண்மையிலேயே அந்த கருத்தை சொல்லியிருப்பாரா இருந்தால் அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். அவர் சொன்ன கருத்தை நாங்கள் மதிக்கின்றோம். ஒரு பௌத்த துறவியாக அவர் அந்த உண்மையான ஒரு பௌத்தனாக அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், நாங்கள் நம்புகின்றோம். அந்த கருத்தை வெளிப்படுத்தின அடிப்படையிலே வேறு எந்த பின்னணிகளுமோ அல்லது வேறு எந்த மறைமுகமான நோக்கங்களுமோ இல்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அப்படியாக அது இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த கருத்தை வரவேற்கின்றோம். அதே நேரம் இங்கே குறைந்தளவு பௌத்தர்கள் என்பதற்கு அப்பால் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே குறிப்பாக இவர்கள் இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு செய்கின்ற இடங்களிலே பௌத்தர்களே இல்லை, அங்கே இராணுவத்தினர் தான் இருக்கிறார்கள். சிங்கள இராணுவத்தினர் இருக்கிறார்கள், சிங்கள போலீசார் இருக்கின்றார்கள், தொல்பொருள் திணைக்களத்திலே வேலை செய்கின்ற சிங்களவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே ஸ்ரீலங்கா அரசினுடைய இயந்திரங்களாகிய இராணுவம், போலீஸ், தொல்பொருள் திணைக்களம், வன திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், மகாவலி அதிகார சபை, இப்படி நில அளவை திணைக்களம் போன்ற இந்த அரச இயந்திரங்கள் திணைக்களங்களிலே பணிபுரிகின்ற சிங்களவர்கள் அங்கே இருந்து வழிபடுவதற்காக அல்ல பௌத்தர்கள் என்று சொல்லி காட்டப்படுகிறதே தவிர, பூர்வீகமாக கொண்டு சிங்கள பௌத்தர்கள் வாழ்கின்ற இடங்கள் என்று எதுவுமே கிடையாது. ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கிராமம் என்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அங்கே பூர்வீகமாக சிங்கள மக்கள் அல்லது சிங்கள பௌத்தர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தாங்களாக விரும்பி தங்களுடைய மத முறைப்படி புத்தபிரானை வழிபட விரும்பி அவர்கள் அங்கே ஒரு சட்ட ரீதியிலே அனுமதி பெற்று ஒரு புத்த விகாரையை அங்கே கட்டி அவர்கள் வழிபடுவார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஆட்சேபனை தெரிவிக்கப் போவது இல்லை என்று தென்னிலங்கையிலே தெற்கிலே தமிழர்கள் வந்து சைவ ஆலயங்களை அங்கே நிறுவி வழிபடுகிறார்கள், அதுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அங்கே தமிழ் மக்கள் சைவ மக்கள் செறிவாக வாழுகின்றார்கள். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி தங்களுடைய வழிபாட்டுக்காக, அதனுடைய நோக்கம் வந்து வழிபாடு ஆத்மீகமே தவிர அதனுடைய நோக்கம் வந்து ஆக்கிரமிப்பு அடாவடி கிடையாது. அவை அந்த நோக்கத்துக்காக அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அனைத்தையும் செய்து அந்த வழிபாட்டிடங்களை அமைத்து வழிபடுகிறார்கள். அது எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த இடத்திலும் அந்த வழிபாட்டை சட்டத்துக்கு உட்பட்டு மக்களாக விரும்பி வழிபட வேண்டிய தேவை, வழிபடக்கூடியவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அதை செய்யும் பொழுது அதை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கப் போவது கிடையாது. அதே போல வடகிழக்கிலே காணப்படுகின்ற இந்த பௌத்த எச்சங்கள் தமிழ் பௌத்தத்துக்குரியவையாக இருக்கின்றன. தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் கூட அந்த பௌத்த சின்னங்கள் பேணப்பட்டன. ஆகவே அப்படியான ஒரு அறத்தை பின்பற்றுபவர்களாகத்தான் தமிழர்கள் காலத்துக்கு காலம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழர்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய விதத்திலே இன்று சிங்கள தேசம் சீண்டி பார்க்கிறது. இதற்குரிய பதிலை நிச்சயம் மிக விரைவிலே சிங்கள தேசம் எதிர்கொள்ள வேண்டி வரும். இவர்கள் சிவனோடு விளையாடுகிறார்கள். சிவன் இவர்களுக்குரிய பாடத்தை உரிய விதத்திலே நிச்சயமாக புகட்டுவார். நீங்கள் எல்லோரும் பலமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அயல் நாடான இந்தியா இப்போது பௌத்தமயமாதல் வடக்கு கிழக்கில் இடம்பெறுகின்றது என்கின்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. அவை தொடர்பில் கடுமையான எதிர்ப்புகளையும் மக்களும் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் சமூக தலைவர்கள் மத தலைவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய தூதரகம் கொழும்பில் இருக்கின்றது, துணை தூதரகம் யாழில் இருக்கின்றது. இவைகளெல்லாம் இவற்றை எப்படி பார்க்கின்றார்கள் அல்லது இந்த பௌத்தமயமாதலுக்குள் தாங்கள் கருத்து சொல்வதை தவிர்க்கிறார்களா? நிச்சயமாக இந்த ஆலயங்கள் குறிப்பாக வடுக்கிணறு சிவன் ஆலயமாக இருக்கட்டும், குருந்தூர்மலை ஆதி ஐயனார் ஆலயமாக இருக்கட்டும், இந்த ஆலய நிர்வாகங்கள் எல்லாம் அண்மையிலே கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதுவரை சந்தித்து தங்களுடைய சவால்களையும் தாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அந்த விதத்திலே இந்திய தூதரகமும் இந்த விடயத்திலே அநேகமான நேரங்களிலே மௌனமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதே நேரம் ஒரு சில விதத்திலே ஒரு சில விடயங்களையும் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக திருக்கோணேஸ்வரம் பாடல் பெற்ற ஸ்தலம், பஞ்ச ஈஸ்வரங்களிலே ஒன்றாக எங்களுடைய ஈழத்திலே இருக்கக்கூடிய திருக்கோணேஸ்வரத்திலே அங்கே இருக்கக்கூடிய காணிகளை ரத்தினபுரியில் இருந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்காக இந்த சிங்கள அரசு
சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொடுக்க முயற்சித்த வேளையிலே அங்கே மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றன. அதன் பிற்பாடு இந்திய தூதர் கூட அங்கே வருக தந்திருந்தார். அந்த இடத்திலே அந்த ஆலயத்துக்கு ஒரு ராஜகோபுரம் அமைப்பதற்குரிய வேண்டுகோளை அவர்கள் முன்வைத்த பொழுது இந்திய தூதரகம் அதனை அமைப்பதற்கு முன்வந்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய அனுமதி பெறப்பட வேண்டும், அதனை இந்த ஸ்ரீலங்கா அரச திணைக்களங்கள்லாம் அவற்றை வழங்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டிய சில இடங்களிலே இந்தியா கூட தன்னால் முடிந்ததை செய்தாலும் இதிலே முழுமையான அளவிலே ஈடுபடவில்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கு இந்த பூகோள அரசியலும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்திய தரப்பிலே சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், நாங்கள் அதிகமான அழுத்தங்களை ஸ்ரீலங்கா அரசுக்கு பிரயோகிக்கும் பொழுது ஸ்ரீலங்கா அரசு சீனாவினுடைய பக்கம் சென்று விடுகிறது என்கின்ற ஒரு நிலையிலே இந்த பூகோள அரசியல், இந்த ஸ்ரீலங்கா குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய வளங்கள் இவற்றை வைத்து இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொழுதும் யாருடைய கட்டுப்பாட்டிலே ஸ்ரீலங்கா இருக்க போகின்றது என்கின்ற அந்த போட்டிக்குள்ளும் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அறத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய, நீண்டகாலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழினம் இதிலே அகப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த விடயத்திலே, இந்த ஆலயங்கள் சார்ந்த விடயத்திலே, அதுவும் குறிப்பாக சைவ சமயம் என்றும் இந்து சமயம் என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயங்கள் சார்ந்த விடயங்களிலே இந்திய அரசு நிச்சயமாக தலையிட வேண்டும். தன்னுடைய அழுத்தத்தை பிரயோகித்து இந்த தொல்பொருள் திணைக்களம் மற்றும் இராணுவத்தினுடைய அடாவடியை உடனடியாக நிறுத்த வேண்டும். சைவ ஆலய வழிபாட்டிடங்கள் மக்கள் இயல்பாக சென்று வழிபடக்கூடிய சூழ்நிலை அங்கே இடம்பெற வேண்டும். வெடுக்கனாரி சிவன் ஆலயத்திலே நாங்கள் சென்றிருந்த பொழுது அந்த விக்கிரகங்களை மேலே பிரதிஷ்டை செய்ய இருந்த அந்த நாளிலே அங்கே ஸ்ரீலங்கா போலீசார் வந்து வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பெயர் முகவரி அனைத்து விவரங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். என்னிடம் கூட ஒரு மத தலைவர் ஒரு ஆதீன முதல்வர் என்று கூட சொல்லியும் கேட்காமல் நான் அவசியம் கொடுக்க வேண்டும், இது மேலிடத்து உத்தரவு என்று சொல்லி என்னுடைய விவரங்களை கூட அங்கே பதிவு செய்தார்கள். ஆகவே எங்களுடைய இடம் எங்களுடைய வழிபட செல்வதற்கு கூட நாங்கள் இப்படி பதிவு செய்து இப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகத்தான் நாங்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், அதுவும் ஒரு சமய தலைவர் ஒரு ஆதீன முதல்வர் இப்படித்தான் செல்ல வேண்டுமாக இருந்தால் எங்கே இங்கே மத சுதந்திரம் இருக்கிறது? ஆகவே இந்த விடயங்களிலாவது இந்தியா தன்னுடைய நிலப்பாட்டை மிக உறுதியாக ஸ்ரீலங்கா அரசுக்கு எடுத்து எம்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. உங்களை மிரட்டினார்களா அல்லது உங்களை வற்புறுத்தினார்களா? வற்புறுத்தினார்கள், அதாவது கட்டாயம் இது தரத்தான் வேண்டும், இது நடைமுறையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த தகவல்களை அங்கே பெற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து என்னை வற்புறுத்தி கேட்ட பொழுது நானும் முரண்பட விரும்பவில்லை. அந்த வற்புறுத்தல் அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது என்னுடைய விவரங்களை அங்கே கொடுத்திருந்தேன். அதற்கு பிறகு அங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களிடம் கூட இவர்கள் சென்று கேட்டிருக்கிறார்கள் அந்த விவரங்களை தருமாறு. அதுக்கு ஊடகவியலாளர்கள் மறுத்திருக்கிறார்கள், நாங்கள் ஊடகவியலாளர்கள் தர வேண்டிய தேவை இல்லை என்று. அங்கே அது வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் கூட அதற்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகள் கூட இந்த விசனத்தை வெளிப்படுத்தி ஒரு சூழல் அங்கே உருவாகும் பொழுது மதத்தலைவர்களாக நாங்களும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்தவுடன் அதற்கு பிறகு அவர்கள் ஸ்ரீலங்கா போலீசார் ஒதுங்கி கொண்டார்கள். ஆகவே எந்த ஒரு அடிப்படை விடயத்தை கூட நாங்கள் போராடி எங்களுடைய குரலை உயர்த்தி சத்தமாக எடுத்து கதைத்துத்தான் பெற வேண்டிய நிலைதான் என்று இங்கே தாயகத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆலய வழிபாட்டிடத்திலே பிரதிஷ்டை நடக்க போகிற இடத்திலே தொல்பொருள் திணைக்களத்தினரும் ஸ்ரீலங்கா போலீசாரும் சப்பாத்துக்களோடு மிக அருகிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது எதையும் அவர்கள் கேட்கவே இல்லை. ஆகவே இப்படியான ஒரு மிகவும் ஒரு மோசமான நிலையிலே தான் அன்றைய அந்த விக்கிரகங்களை மீள பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்வு அங்கே நடைபெற்றது. ஆகவே பல அச்சுறுத்தர்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஒவ்வொரு கணப்பொழுதும் மிகுந்த அச்சத்திலே அங்கே தங்களுடைய இந்த சிவ கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஈழத்து தமிழ் உறவுகள், ஈழத்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு இதற்காக நாங்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்யக்கூடிய ஒரு செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் இவ்வளவு இதை செய்கிறார்களே,
இதனை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட இந்த பேச்சுவார்த்தைகள் என்று அழைக்கப்பட்டு நடக்கும் பொழுது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் செயல்கிறார்கள். அதை நாங்கள் முற்றாக மறுக்கின்றோம். நாங்கள் கூட சமய தலைவர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என்று கூட்டாக கூட ஒரு அறிக்கை விட்டிருந்தோம். அதாவது ஆக குறைந்தது வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவம் குறைக்கப்பட வேண்டும், முதல் கட்டமாக நல்லெண்ணமாக ஒரு 25% இராணுவம் குறைக்கப்பட வேண்டும் ஒரு நிபந்தனையை வையுங்கள். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால், அந்த நல்லெண்ண நல்லிணக்க சமிக்ஞை காட்டப்பட்டால் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்றுதான் எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கு கூட நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் கூட அதை செவி மடுக்காமல் தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் இதை உணர வேண்டும். எவ்வளவு அநியாயங்கள், சாதாரண பொதுமக்கள் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே எவ்வளவு கவலைகளோடு துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மத சுதந்திரத்தை, மத வழிபாட்டை கூட செய்ய முடியாமல் துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா போலீசாரும் தொல்பொருள் திணைக்களத்தினரும் இப்படி ஒரு அடாவடியாக நடக்கின்ற இந்த சூழலுக்கு பின்னாலே ஸ்ரீலங்கா இராணுவம், ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு முழுமையான பக்கபலமாக இருக்கிறது. அதனால் தான் நாங்கள் இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை கூட நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இவை அனைத்தும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்புபட்ட விடயங்களாக இருக்கும் பொழுது, மக்கள் விழிப்புணர்வடைந்து ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படும் பொழுதுதான் அனைத்து தரப்பினரும் மக்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு புள்ளிக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி தமிழரசு. நன்றி ஊடறுப்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. எழில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.